குடும்ப சமையலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ வந்து நான் ஆட்டு ரத்த பொரியல் ரெசிபி செய்ய போகிறேன். அதை பற்றி போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. அதற்கு ஆட்டு ரத்த பொரியலுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு ஆட்டு ரத்தம் வாங்கி வச்சுருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். ஏன்னா மேலால் மணல் மாதிரி கண்ணுக்கே தேவை மணல் இருக்கும். அதனால் அதை ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு நுணுக்கி வச்சு சோம்பு பட்டையும் நுணுக்கி வச்சுருக்கேன். மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மஞ்சள்காத்தூள் ரெண்டு ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு முக்கால் வேக்காடாக கூட நீங்கள் வேக வச்சு வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, தேவையான உப்பு. இப்போ வந்து நான் இட்லி பானையில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இட்லி பானை மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இட்லி பானை மூடியை கீழே வச்சுட்டு இது மேலே இந்த ரத்தத்தை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். பாருங்கள், அந்த ரத்தத்தை நான் வேக வைக்கிறேன். இந்த தட்டலாம் இல்லை, தட்டு மேலே கூட வேக வைக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நான் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இதை வெந்துருச்சு பாருங்கள். இதை ஆற வச்சோடனே இதை நம்ம துண்டாவோ உளுத்தோ விட்டுக்கலாம். பாருங்க, வெந்துருச்சு, நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் 5 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமேலே நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்லைஸாக இருந்தால் பிள்ளைங்க வந்து எடுத்து தின்றதுக்கு நல்லா ஈரல் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா உளுத்து கூட விட்டு பொடுமாசு மாதிரி உளுத்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்படின்னா பிள்ளைங்க ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தூளாக கட் பண்ணால் கூட அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். இல்லையா இன்னும் பொல பொல பொலன்னு கூட நீங்கள் பிடிச்சி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டிருக்கேன். சின்ன குழந்தைங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுங்களுக்கு பிடிக்கலாம் கூட, இது நம்ம ஈரல்னு சொல்லி கூட நம்ம அதுங்களுக்கு போட்டலாம். உடம்புக்கு நல்லது, அதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஒரு தட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. நான் சோம்பும் பட்டையும் நுணுக்கி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து வச்சு வெங்காயம், 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பொடுசாக இருந்துருங்க. பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட வேண்டாம். நம்ம இந்தமாதிரி பூண்டாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும். கருவேப்பில, தேவையான உப்பு, நம்ம குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகா வாசனை போகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மிளகாத்தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சையும் அதில் போட்டலாம். இப்போ கட் பண்ண ரத்த பொரி ரத்தத்தை வந்துட்டு நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேக வச்ச துவரம்பருப்பு 50 கிராம் துவரம்பருப்பு, அரை முடி தேங்காய், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. இது சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஈரலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி தோலையும் தூக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரத்த பொரியல் ரெடி. நீங்களும் எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். எங்கள் குடும்ப சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.